முதலாவது ஒரு ஆண் கிட்ட வர வேண்டியதுதான். பெண்கள போக்கு கொஞ்சம் வித்தியாசம், சில நேரத்துக்கு பிரச்சனைகள் உண்டாக்குவாங்க தான், ஆனா அதை சீரியஸாக எடுக்கக்கூடாது. ரெண்டாவது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்த ஒரு பெரிய ஒரு பாடம் தான், பெண்கள நலவுகளை பார்த்து கெடுதிகளை மறந்துடுங்க, நலவுகளை பார்த்து கெடுதிகளை மறந்துடுங்க. அல்லாஹ் மீது சத்தியமா செல்றேன், பெண்களுடைய நலவுகள் கூட அறிக்கிறது கெடுதிகளை விட. நான் நேத்து சொன்னது போல பெண்கள் எங்களுக்கு ஆக்கி தாரது வாஜிப் இல்ல, பெண்கள் எங்களுக்கு உடுப்பு கழுவி தாரது வாஜிப் இல்ல, பெண்கள் எங்களுக்கு பிள்ளைகளை பார்க்கறது வாஜிப் இல்ல. ஹனஃபி மதஹப் பிரகாரம் அது ஒரு மோரல் ஒப்ளிகேஷன், ஷாஃபி மதஹபின் பிரகாரம் அது ஒரு சுன்னத்தான விஷயம். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்கள் எங்களுக்கு சாப்பாடு ஆக்கி தாராங்க, எங்கட உடுப்பு கழுவி தாராங்க, எங்கட புள்ளையில பார்த்துக்கொள்றாங்க, வீட்டை சுத்தமாக்குறாங்க, இதெல்லாம் அந்த பெண்களுடைய நலவுகளா இல்லையா? இந்த நலவுகளை பாக்குற நேரத்துல கொஞ்சம் வாயடிக்கிறா, கொஞ்சம் முறைச்சி பாக்குறா, கொஞ்சம் இஷ்யூ பண்ணி கொள்ளுவா, இந்த விஷயங்களை நாங்க விட்டுடுறது இததான் சரியா சொல்லுது. நலவை பார்த்து கெடுதியே மறந்துடுங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே. ஆனா இந்த காலத்துல தலாக் என்னத்துக்கு நடக்குது என்ன, காசிமார்கள ப்ரோக்ராம் நாங்க ஜம்யத்துல் உலமால செய்யற நேரத்துல ஒரு காசி செல்றார், ஹசரத் ஒரு தலாக் ஒன்று நடந்துச்சு. எப்படி என்ன, ஒரு மனுஷன் செல்றான், நான் வீட்டுக்கு போய்து பிளேன்டி ஒன்று கேட்டன், அவ பிளேன்டி ஊட்டி தரையில என்ன சொன்னா, குடுக்கன் தலாக் ஹசரத் என்ன செல்றான். இன்னொருத்தர் செல்றாரு, ஹசரத் என் உம்மா ஹசரத் சரி உமா சரி என்ன உமா ஏன் உம்மட்ட உடுப்பு கழுவி தரையில சொல்றா ஹசரத், ஓண்ட உடுப்பு கழுவி தாரதே அவருக்கு வாஜிப் இல்ல, உட உம்மட உடுப்பு கழுவி தாரது என்ன வாஜிப், அவர் தலாக்கும் கொடுத்துட்டார், என் உமா பார்த்துக்கொள்ள சொல்றா ஹசரத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்களோட உடுப்பு கழுவி தாரது அவருக்கு வாஜிப் இல்ல, உம்மட உடுப்பு கழுவாத சுட்டி தலாக் எப்படி கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க தலாக்? பொறுத்தரிக்கிற அவட முதலாவது வைஃப் மவுத் இல்லாடி தலாக், என்ன மூத்த புள்ள ரெண்டாவது மனைவி சொல்ல எனக்கு அந்த புள்ளே பாக்கலன்னு, இதுக்காக வேண்டி மறுவ ரெண்டாவது மனைவி தலா கொடுக்க போறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஷரியத்தை விளங்குங்க. முதலாவதா அவ ஆக்கி தாரது, அவ சொன்னா என்ன, நீங்க கடையில போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு கொள்ளுங்க, என்ன சொன்னா நீங்க கடையில தான் போயிட்டு சாப்பிட்டு கொள்ளணும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா தெளிவாக ஃபிக்ஹ் கிதாப்ல எழுதுறாங்க, பெண்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். சில பெண்கள் இருக்கிறாங்க வீட்டு வேலைகள் செஞ்சு பழக்கப்பட்ட பெண்கள், ஆக்க தெரியும், கொஞ்சம் அயன் பண்ண தெரியும், உடுப்பு கழுவ தெரியும், இந்த பெண்கள் ஒரு கேட்டகரி. இன்னொரு பெண் இருக்கிறா வீட்டு வேலைகள் செஞ்சு பழக்கப்படாத பெண்மணி. இந்த ரெண்டு பெண்களை கல்யாணம் முடிச்சா என்ன சட்டம் என்றதும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் எழுதியிருக்கிறாங்க. இமாம் ஷாஃபிஈ சொல்றாங்க, முதலாவது கேட்டகரியில உள்ள ஒரு பெண்ணை நீங்க திருமணம் முடிச்சா, அதாவது ஆக்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே தெரியா, இந்த பெண்ணை முடிச்சா ஆக்கின சாப்பாடு அந்த பெண்ணுக்கு கொடுக்கறது உங்களுக்கு வாஜிப். அப்படி இல்ல, ஒரு வீட்டுல வேலைக்காரனை வச்சு ஆக்கி அவக்கு சாப்பாடு கொடுக்கறது வாஜிப், அவக்கு ஆக்குங்க என்று செல்றதுக்கும் உங்களுக்கு இயலாது. ரெண்டாவது கேட்டகரியில் உள்ள பெண்மணி, எந்த பெண்ணுக்கு வீட்டு வேலைகள் செஞ்சு பழக்கப்பட்டு இல்லையோ, அந்த பெண்ணை நீங்க திருமணம் முடிச்சா அந்த பெண்ணுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுக்கறது உங்களுக்கு வாஜிப். பருப்பை வாங்கி கொடுங்கோ, இறைச்ச வாங்கி கொடுங்கோ, அரச வாங்கி கொடுங்கோ, வாங்கி கொடுத்துட்டு நீ ஆக்கி தின்னும்மா என்று செல்லேலும், நீ எனக்கு ஆக்கி தா உம்மா என்று செல்லேலா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அப்ப அவ ஆக்கி தாரது ஒரு நலவா இல்லையா? அவ எங்களுக்கு உடுப்பு கழுவி தாரது ஒரு நலவா இல்லையா? இந்த நலவுகளை பார்த்து ஷரிய சொல்லுது கெடுதிகளை மறத்துடுங்க, மறந்துடுங்க. எவ்வளவு நலவுகள் இருக்குது இந்த விஷயத்த பெண்கள் பாசிட்டிவாக எடுக்கிற விஷயத்தை நான் நேத்தே சொல்லிட்டேன், அது சுட்டி நேத்து உள்ள பயான், அது பெண்களுக்குரியது, இன்னைக்கு உள்ளது ஆண்களுக்குரியது. எனவே ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ளணும், மீண்டும் மனைவி எனக்கு எவ்வளவு நலவுகளை செய்யறான். பீ கொசிய மாதிரி இருக்கக்கூடாது, பீ கொசி தெரியுமா, எவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் பெய்து பீல தான் பெய்து உட்காரும். ஒரு மனைவி செய்யக்கூடிய விஷயத்தை எப்ரிசியேட் பண்றது இருக்கிறது, அது ஒரு ஆகப்பெரிய ஒரு சிஃபத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு நாள் அப்துல் டாக்டர் அப்துல் ஹை மௌலானா முஃப்தி தக்கி ரஹிமஹுல் ஹஃபிலஹுல்லாவுடைய ஷேக், அவர் ஒரு வயசாளி, ஒரு ஹோமியோபதி டாக்டர், ஆனா தரீக்கத்துடைய ஒரு பெரிய ஒரு ஷேக்காக இருந்தார். ஒரு நாள் ஒரு இன்விடேஷனுக்கு ஒரு வீட்டுக்கு பேசிட்டாங்க.
சாப்பாடு நல்லா ஆக்கப்பட்டிருக்குது. சாப்பாடு சாப்பிட்டதுக்கு பின்னால துவா கேட்கிறாங்க, யா அல்லா இந்த வீட்டு பெண்ணுடைய வாழ்க்கையில பறக்க செய்யா அல்லா, எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு ஆக்கிருக்கிறா யா அல்லா, இப்படி இப்படி துவா துவா கேட்டு கொண்டிருக்க போல பர்தாவுக்கு பின்னால அழுற சத்தம் கேக்குது. இவர் நினைச்சிட்டார், இவர் வயசால், இவர் நினைச்சாரு நான் என்ன சரி தவறா கேட்டுட்டேனோ. கேட்டாங்க, மகள் ஏ அலூரிங்க மகள், நான் என்ன சரி தவறா செஞ்சிட்டேனா? இல்ல ஹசரத், வருஷ கணக்கா என்ன மாப்பிள்ளைக்கு ஆக்கி தாரன், ஒரு நாள் சரி இப்படி துவா கேட்டில்ல, எப்பயும் குறை சொல்லிக்கொண்டேதாய், உங்களுக்கு ஒரே ஒரு நாள் ஆக்கி தந்து இவ்வளவு துவா கேட்கிறீங்களே, அந்த சந்தோஷத்துல நான் அலுவன் ஹசரத் என்ன செய்ய. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, எத்தனை பேர் நாங்க மனைவிக்கு முகத்துக்கு சொல்லிப்போம், மாஷா அல்லாஹ் இவ்வளவு அழகா, அல்லாஹ் அவங்களோட கை கால அல்லாஹ் பெலனை கொடுக்கணும், ஆக்கி தாரது வாஜிப் இல்ல, ஆனாலும் நீங்க எனக்கு செஞ்சு தாருங்களே, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும், பாவத்தை மன்னிக்கணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, இதுதான் ஒரு ஆண் கிட்ட வர வேண்டிய சிஃபத். அதே மாதிரி ஒரு ஃபேமிலிய லன் பண்ற நேரத்தில் ஆக முக்கியம் டைம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு பெண்மணி அத்தர் கடைக்கு போனோம், அத்தர் கடைக்கு போயிட்டு கேட்டா இந்த கம்ப்யூட்டர் வாசம் உள்ள அத்தர் இருக்குதா? கடை முதலாளி கேட்டாரன், கம்ப்யூட்டர் வாசம் உள்ள அத்தரா? அப்படி எல்லாம் எங்ககிட்ட இல்ல, இல்ல எனக்கு அந்த அத்தர் தான் ஓணும். ஏன் அது சொன்னாங்க, எங்க மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துடனே அப்படியே கம்ப்யூட்டர்ல போய்த்து உட்கார்ந்துடுவார், திரும்பியும் பார்க்க மாட்டார், நான் பார்த்தேன் இந்த கம்ப்யூட்டர் வாசம் வர அத்தனை பூசினா சார் என்னை திரும்பி பார்ப்பாரோ தெரியாது. அந்த ஆளா இல்லாட்டி வீட்டுக்கு போயிட்டு மொபைல், அப்படியே வீட்டுக்கு வந்தா அவன் மொபைல் ஆஃப் பண்ணுங்க, லேப்டாப் ஆஃப் பண்ணுங்க, வீட்டுக்கு நேரத்தை கொடுங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க எவ்வளோ வீட்டுக்கு டைம் கொடுப்பாங்க என்றா, அசருக்கு பின்னால் எங்களுக்கு பார்க்க நபியாங்க பிஸியா இல்லையா, அசருக்கு பின்னால ஒவ்வொரு மனைவிமார்களோட வீட்டை விசிட் பண்ணுவாங்க. ஒரு நாள் கண்ணியத்துக்குரிய பெரியோர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலாவோட ரிவாயத், யமன்ல உள்ள 9 அல்லது 11 பெண்களுடைய விஷயத்த பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, நபியா அவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அந்த ஹதீஸ நாங்க தௌரத்துல் ஹதீஸ்ல படிக்க போல கிட்டத்தட்ட அந்த ஹதீஸ வாசிக்கிறதுக்கே 20-30 நிமிஷம் போகுது, அது விளக்கமா பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் பேய்த்திருக்கும். நபியாங்க மனைவி பேசுறத கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, எவ்வளவு நுணுக்கமா கேட்கிறாங்கடா. அந்த சம்பவத்தை செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால சொல்றாங்க, இந்த 11 மனைவிமார்கள் அல்லது 11 பெண்கள் ஆண்களுடைய விஷயத்துல நான் உங்களுக்கு இந்த நபர் உடைய மனைவி எப்படி கவனிக்கிறாங்களோ அந்த ஆளை போல இருக்கிறேன் என்று சொன்னாங்க. ஆனா நாங்க என்ன இந்த காலத்துல வைஃப் என்ன சரி சொல்லி கொண்டு போகல, கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு கேட்கறதுக்கே இல்ல. ஒரு வேறொரு வீட்டுக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும், ருக்கு சுஜூத்க்கு பேய்த்து ஆஜியார் சோமா இருக்கிறீங்களா, வீட்டுக்கு வார நேரத்தில் அஸ்ஸலாம் வலைக்கம் சலாம் வலைக்கம் சலாம், அந்த சலாத்துக்கு பதில் செல்றதுக்கும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சிஃபத்தை பத்தி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, வீட்டுக்குள்ள வரக்கோலே சலாம் சொல்லி கொண்டு வருவாங்க, சிரிச்சு கொண்டு வருவாங்க, மனைவிமார்களுக்கு ஆக விருப்பமான பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. யா ஐஷ் ரிவாயத்தில் வருது, யா ஐஷ் ஆயிஷாவுக்கு இறக்கத்தில் ஐஷ் என்று சொல்லுவாங்க. யா சமரத ஃபுவாதி த ஃப்ரூட் ஆஃப் மை ஹார்ட், யா சமரத ஃபுவாதி வைஃப பார்த்து பாவிக்கிற வார்த்தை, யா ஹுமைரா ஹுமைரா என்று சென்னா ஒரு சோப்பு கலர் பசந்தான போனிக்கா மாதிரி ஒரு பசந்துக்கு ஹுமைரா என்று சொல்றது, ஆயிஷா பார்த்துட்டு சொல்லுவாங்க யா ஹுமைரா, இரக்கமான வார்த்தைகள், அடியே என்ன சொல்லவே இல்லை, வாடி போடி ஒண்ணுமே இல்லை, யா ஹுமைரா யா சமரத ஃபுவாதி யா ஆயிஷ், எவ்வளவு அழகான வார்த்தைகள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்களோட பேசக்கூடிய நேரத்தில் பேசுவாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், இதுதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்களோட நடந்து கொண்ட முறை. எனவே ரெண்டு முறை, ரெண்டு ஃபண்டமெண்டல்ஸ், முதலாவது அந்த பெண் எனக்கு பார்க்க வித்தியாசம் என்றது ஃபர்ஸ்டுக்கே விளங்கிக் கொள்றது. இன் நேச்சர் ஷீ இஸ் டிஃபரண்ட் தன் மீ இன் நேச்சர். ரெண்டாவது வந்து அவட நலவுகளை பாருங்க, கெடுதிகளை மறந்துடுங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், நலவுகளை பாருங்க என்றதுல எக்ஸ்ட்ரீம் எங்கன்னா, ஒரு பெரியார் இருக்கிறாரு, அவர் அல்லாஹுடைய ஒரு பெரியோரு வலி, ஆனா அவருக்கு கிடைச்ச மனைவி இருக்குது, ஆக பெரிய சோதனை.
இவர் ஊட்டுக்குள்ள போக்கலே அவட்ட பயான் அவன் ஸ்டார்ட் பண்ணுவா. ஆக மோசமான வார்த்தைகள் செல்லிட்டு தான் ஊட்டுக்குள்ள கொண்டு லனா ஷம்சுன் வல் வலில்லா ஃபாக்கி ஷம்சுன் ஆயிஷா படிக்கிற மாதிரி படிக்க மாட்டா. சில மக்கள் சொன்னாங்க அந்த மனைவிய தலா கொடுத்துருங்களே, ஏன் வச்சு கொண்டிருக்கிறீங்க, ஏன் வச்சு கொண்டிருக்கிறீங்க இந்த மனைவிய. சொன்னாங்க நான் அவகிட்ட ஒரே ஒரு நலவை பாக்குறேன்னு என்ன சொன்னான், வேற ஒன்றும் நல, உடுப்பு கழுவி தாரதும் இல்ல, டிரெஸ் அயன் பண்ணி தாரதும் இல்ல, புள்ளையில பாக்குறது எந்த நலவும் இல்ல, ஆனா ஒரே ஒரு நலவை காண்றேன். மக்கள் கேட்டாங்க என்ன நலவு, சொன்னாங்க எனக்கு உள்ளத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் 50 வருஷம் ஊட்டால வெளியே பேய்த்து இருந்தாலும் இவ தவறான வழிக்கு போமாட்டா, அந்த ஒரு நலவுக்கு அவ வச்சு கொண்டிருக்கிறேன் சொன்ன. நலவுகளை பார்த்து கெடுதிகளை மறந்துடுங்க. அந்த விஷயத்தை அல்லாஹுடைய நேசர்கள் எவ்வளவுக்கு அமுல் செய்யறாங்கன்னா அந்த ஒரு நலவுக்காக வேண்டி அவ வச்சு கொண்டிருக்கிறேன் சொன்ன. மிர்சா ஜானேஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்துல இருந்த ஆக பெரிய ஒரு வலியுள்ளா. ஆஹ், எவ்வளவு சென்சிட்டிவான வலி என்ன, எவ்வளவு சென்சிட்டிவ் என்ன, மஸ்ஜிதுக்கு வந்து பாய் கொஞ்சம் அங்கலங்கள் இருந்தா இவருக்கு தலைவலி வந்துடும், பாய் கொஞ்சம் அங்கலங்கள் இருந்தா தலைவலி வந்துடும், யார் சரி கிளாஸ் ஒன்று வைக்கப்போல டக் என்ன சத்தம் வந்து அவருக்கு தலைவலி வந்துடும். அவ்வளவு சென்சிட்டிவான ஆள், அல்லாஹ் கொடுத்த மனைவி பெரியோரு சோதனை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இவர் எவ்வளவு பெரிய வலி என்ன, ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்க, வீட்டுக்கு போன நேரத்துல கேட்டாங்க மிர்சா ஜானேஜா ரஹ்மத்துல்லா அவங்க இருக்கிறாங்கள, சென்னா அவன் காட்டுல பேய்த்திருப்பான், ரொம்ப மோசமான பொறையில பேசுறான் மனைவி, இவங்களும் காட்டுல பேய்த்து பார்த்தா இவர் ஜிக்ரு செஞ்சு கொண்டு அப்படியே மிதந்து கொண்டிருக்கிறார், பார்த்தா அடி இவ்வளவு பெரிய ஷேக், ஆனா மனைவி இப்படி பேசுறாவே. கேட்டாங்க ஏன், ஏன் உங்களோட மனைவி உங்களைய பத்தி இப்படி பேசுறாங்க, ஏன் இந்த மனைவியை வச்சு கொண்டிருக்கிறீங்க, தலா கொடுத்துருங்க, நீங்க இவ்வளவு பெரிய ஷேக், நீங்க ஜிக்ரு செஞ்சு வானத்துல மிதந்து கொண்டிருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய ஆள். சொன்னாங்க ஓஹோ, மனைவிக்கு மட்டும் மேசவானம் என்று சொன்னாங்க. அந்த மனைவிட கஷ்டங்களுக்கு சபுர் செஞ்ச சுட்டிதான் இந்த காலத்தில் ஆகப்பெரிய வழியாக அல்லாஹ் ஆக்கிட்டான். தலாக் கொடுக்கிறது லேசி, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சொல்லி சேர்ந்து போறது கஷ்டம், அல்லாக்காக வெறுப்பான ஹலால் தான் தலாக். அல்லாஹுடைய நேசர்கள் லேசில கொடுக்க மாட்டான். எனவே குர்ஆன் என்ன சொல்லுது, வல்லாதி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதூஹுன்ன வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜிஅ வத்ரிபூஹுன்ன. இப்ப குர்ஆன் சொல்லுது ரெண்டு ஃபண்டமெண்டல்ஸையும் நீங்க பாத்தீங்க, அவகிட்ட சொல்றதுக்கு ஒரு நலவும் இல்ல, இப்ப நீங்க அடுத்த ஸ்டெப் எப்படி போகணும். வல்லாதி தகாஃபூன நுஷூஸஹுன்ன, எந்த பெண்ணுடைய நுஷூஸ், எந்த பெண்ணுடைய கெடுதிகளை நீங்க பயப்படுறீங்களோ அவோட கஷ்டம் சொல்றதுக்கு ஒரு நலவும் இல்ல அவகிட்ட. ஃபஇதூஹுன்ன, முதலாவதாக அவக்கு நீங்க நசீஹத் செய்யுங்க, நசீஹத் செய்யுங்க, உபதேசம் செய்யுங்க, நீங்க செய்யுங்க, ஆள் போட்டியில நீங்க செய்யுங்க. ரெண்டாவது வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மவாஜிஅ, அந்த பெண்ணுடைய படுக்கையை நீங்க தூரமாக்குங்க, ரூமால வெளியே அல்ல, உங்களுக்கும் வைஃபுக்கும் உள்ள பிரச்சனை ரூம்குள்ள இருக்கணும், ரூமுக்கு வெளியே போக கூடாது, புள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. அல்ல என்ன சொல்றான், ஃபில் மவாஜிஅ, படுக்கையில ரெண்டு பேரும் பிரிங்க, பேச வானம் என்று சொல்லல. சில மாப்பிளமார்கள் 10 நாள் 20 நாள் பேசாம இருக்கிறார், சலாம் சொன்னா பதில் இல்ல, ஆக தேவையான நேரத்துக்கும் பேச மாட்டார், யாடியோ ஜனாசாவே இவர் சும்மரிக்கிறார், பேசுங்களே சும்மரிக்கிறார், சாமணம் வாங்கணும் பேச மாட்டார், ஏன் வைஃபோட கோபமா. குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எங்கும் பேசவானம் என்று வந்தில்ல, படுக்கே தூரமாக்குங்க என்று தான் வந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொல்ல, அவட உள்ளம் சொல்லணும், ஏன் அல்லாட பயம் உள்ள ஒரு பெண் என்றா திரும்பி வந்துடுவா, அடே அல்லாட சாபம் வரப்போகுது, அல்லாட சாபம், ஏன் படுக்கல பிரிஞ்சா மலாய்க்காமார்களுடைய லானத், அல்லாவுடைய லானத். மூணாவது கட்டம் ஷரியத் சொல்லுது, வத்ரிபூஹுன்ன, அந்த பெண்களுக்கு நீங்க அடிங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க வத்ரிபூஹுன்ன ஐ பிஸ்ஸிவாக் கைர முபர்ரிஹின், காயம் வராத முறையில மிஸ்வாக் குச்சி கண்டிருக்கிறீங்களா, மிஸ்வாக் அந்த மிஸ்வாக்கால தட்டுங்க, அளவாங்க தூக்கி அடிச்சிட்டு பேத்துருவானு. ஆ குர்ஆன் அடிக்க சொல்லி இருக்குது, குட்டு போம் லெப்ட் ரைட் என்றதல்ல,
கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அந்த பெண்ணுக்கு என்ன வரணும்? அல்லா கை தூக்குற லெவலுக்கு பெய்த்துட்டே அந்த அடி அவட உள்ளத்துலதான் படணும், மேல பட்டு காயம் வரணும் என்றது அல்ல நோக்கம். கை தூக்குற லெவலுக்கு பெய்த்துட்டே விஷயம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அதே மாதிரி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏண்ட உம்மத்துல ஆக கெட்டவங்க தான் மனைவிமார்களுக்கு கை தூக்குறவங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே விளங்கிக் கொள்ளுங்கோ. கடைசி அதை சொல்லி முடிக்கிறேன், நேரம் பேய்த்துக் கொண்டே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்களோட நடந்து கொண்ட முறை இப்படிதான். இரக்கமான முறையில் நடந்து கொண்டாங்க, அழகான முறையில் நடந்து கொண்டாங்க. இந்த ரெண்டு ஃபண்டமெண்டல்ஸ் அமல்படுத்தினாங்க. அடுத்த கட்டத்தில் இந்த மூணு விஷயங்களை செஞ்சாங்க. ஆனா நபி அவங்க எங்கேயும் அடிச்சதாக வந்தே இல்லை, எங்கேயுமே வந்தில்லை நபி அவங்க அடிச்சதாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அடுத்த ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆண்கள் ரெண்டு வகை. ஒருத்தர் இருக்கிறார் ரொம்ப கடினமாக இருப்பார் தன்னுடைய மனைவிக்கு, ரொம்ப கடினமாக இருப்பார். இன்னொரு கணவன் இருக்கிறார், முதலாவது கணவன் ரொம்ப கடினமானவர், மனைவியை மிகைக்கக்கூடியவராக இருப்பார். He will overcome the wife. இன்னொரு மனைவி, இன்னொரு கணவன் இருக்கிறார், கரீமுன் மக்லூபுன், அவர் சரியான கைண்டான ஒரு மாப்பல. He will be overcome by the wife. மனைவி மூலமா அவர் overcome ஆகப்படுவார், மிகைக்கப்பட்ட ஒரு மனிதராக இருப்பார். அதுல கருத்து மனைவிக்கு பயம் என்றது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட போக்கு எப்படி, பெரிசா வந்தாலும் சீரியஸா இருக்க மாட்டான். இஷ்யூஸ் அதெல்லாம் பிரச்சனை படுத்திக் கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு நான் ஆம்புல டி என்றது போக்கே இல்ல நபி அவங்களுக்கு. அதுக்கு பின்னால நபி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி உஹிப்பு அன் அகூன கரீமன் மக்லூபன், யா அல்லாஹ் நான் விரும்புறதெல்லாம் ஒரு சங்கையான மனைவி மூலமாக மிகைக்கப்பட்ட ஒரு கணவனாக வாழ்றதுக்கு யா அல்லாஹ் என்று சொன்னான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை போக்கு இப்படி இருந்துச்சு, ரொம்ப இரக்கமாக நடந்து கொண்டாங்க. இந்த ரெண்டு ஃபண்டமெண்டல்ஸ் உம்மத்துக்கு படிச்சு கொடுத்தாங்க, கணவன் மனைவிமார்களுக்கு நேரம் கொடுத்தாங்க, இரக்கமா நடந்து கொண்டாங்க, அவங்களோட நஃபகாவுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்தாங்க, நசீஹத் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு என்ன, அந்த நான் ஆரம்பத்துல சொன்ன சம்பவங்கள் எல்லாம் சஹாபி பெண்களுடைய ஆரம்ப கட்டங்கள், அதுக்கு பின்னால கடைசி காலங்கள்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், அந்த எல்லா மனைவிமார்கள அந்த நபி அவங்களோட அஹ்லாக் அப்படியே மாத்திச்சு. நான் சொன்ன சம்பவங்களை வச்சு நீங்க நினைக்க வேணும், என்ன நபி அவங்க பொண்டாட்டிமார்கள் இப்படி எல்லாம், நாங்க நல்லமே அப்படி பார்த்தா, சில பொம்பளை அப்படிதான் நினைப்பாங்க, நாங்க நல்லமே அப்படி பார்த்தா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகள், அதெல்லாம் ஆரம்ப கட்டங்கள், கடைசி கட்டங்கள் அல்ல, வாழ்க்கை அப்படியே மாத்திட்டு. எனவே நாங்களும் இது ஒரு படிப்பினையாக எடுக்கணும், நபி அவங்களோட வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியாக எடுக்கணும், எங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கணும்.